நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆவடியை அடுத்த கண்ணப்பாளையம் கிருஷ்ண தெருவை சேர்ந்தவர் தான் ராஜேஷ், வயது 32. இவர் ஒரு கார் டிரைவர். இவரது மனைவி தான் பவித்ரா, வயது 28. இவர்களுக்கு திருமணமாகி 9 ஆண்டுகள் ஆகிறது. தம்பதிகளுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதற்கிடையில் ராஜேஷ் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதேவி, வயது 19 என்ற இளம்பெண்ணுடன் அவருக்கு பழக்கமும் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அவர்கள் இருவருமே திருமணம் செய்து கொள்ள முடிவும் செய்தனர். இந்நிலையில் தான் கடந்த 9ஆம் தேதியன்று ராஜேஷ் ஸ்ரீதேவியை அழைத்து கொண்டு திருத்தணி கோயிலில் வைத்து தாலி கட்டி திருமணமும் செய்து கொண்டார். பின்னர் அவர்கள் இருவருமே ஊட்டிக்கு சென்று உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். இதன் பிறகு அவர்கள் இருவருமே நேற்று மதியம் ஆவடிக்கு திரும்பியுள்ளனர். இந்த தகவலை தெரிந்த பவித்ரா அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் அவர்கள் இருவரும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் சாலை அருகே ஆட்டோ ஸ்டாண்ட் அருகில் நின்று கொண்டிருந்தனர். இதனை அறிந்த பவித்ரா அங்கு வந்து ராஜேஷை தட்டி கேட்டுள்ளார். அப்போது அவர்கள் இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டுள்ளது. பின்னர் ராஜேஷ் ஸ்ரீதேவியுடன் சேர்ந்து பவித்ராவை அவதூறாக பேசி அடித்தும் உள்ளார். இது குறித்து பவித்ரா ஆவடி காவல் நிலையத்தில் புகாரும் செய்தார். அதில் 2வது திருமணம் செய்ததை தட்டி கேட்ட என்னை அடித்த கணவரான ராஜேஷ் மீதும் அதற்கு உடந்தையாக இருந்த ஸ்ரீதேவி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இன்ஸ்பெக்டரான காளிராஜ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையும் நடத்தினார்கள். அதன் பிறகு போலீசார் ராஜேஷ் மற்றும் ஸ்ரீதேவி ஆகிய இருவரையுமே நேற்று மாலை கைது செய்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது புழல் சிலையிலும் அடைத்துள்ளனர்.